ஜாதி
நான் ஜெயித்து விட்டால் நீ எங்க
அடிச்சு ஆடுவார் என்ன தவிர வேற யாருமே கிடையாது ஆனா தெரியாமல் நீ ஆடுகிறாய் பார்க்கலாம் நான் ஜெயித்து விட்டா நாங்கள் ஆட வேண்டுமானால் இந்த இடம் சரி வராது சரி வரா திருவை சிதம்பரம் போகலாம் வாருங்கள் அங்க சென்று கனக மேடை ஏற்பாடு செய்து அந்த ஆட்டத்தை நாராயண
அவருடைய விளக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். காலை தூக்கி என்னை ஆடி சொல்லுகிறார் மருத்துவம் அடித்துக் கொண்டு. ஆமா, அவர் சொன்ன உடனே ஆடிவிட்டால் காட்டி கொடுத்த பாவனை ஆகிவிடும். ஆமா, அதனால் என்னுடைய நச்சரவத்தோடு கீழே நடுக விட்டு ஆட்டத்தை நிறுத்தாமல் நடுக விட்டு அதை என் காலால் எடுத்து நாவால் நக்கி ஆட்டத்தை நிறுத்தாமல் அணிய வேண்டும். ஆமா, அதனால் இதோ சக்கரவத்தோடு கீழே நடுக விட்டு ஆகட்டும். ஆகட்டும். எனக்கு தெரியாது, அது மயிலாப்பூர் திருவள்ளுவர் இருக்கின்றார், அவரிடம் போய் கேட்டார் இந்த ரகசியத்தை சொல்லிவிடுவார் என்று சொல்ல அனைவரும் ஒன்று கூட திருவள்ளுவர் போய் கேட்டார்கள். அப்பதான் சொல்றாங்க, குழந்தைகளும் பூ உலகை தாமி இறந்து ஒரு தாம் இருக்க நாவில் இறைக்கு நூல் நிறுவனம் ஏழை ஆடக்கூடிய சிவபெருமான் தோக்கிற மாதிரி தெரிந்தது. அந்த நேரத்தில் எம்பெருமான் பார்த்தார், மிருதம் அடித்துக்கொண்டு கால தூக்கி தாடி காண்பித்தார் அந்த நாராயணன். இதை பார்த்தார் சிவபெருமான் காலத்துக்கு சொல்றாரு, உடனே காலத்துக்கு எடுத்து நாவால் நக்கி இருந்தார். அந்த ஆட்டத்தில் காளிகா தேவி தோற்று விட்டார். சிவபெருமான் லங்கோடு கேட்டிருந்தார் கால தூக்கி சொல்றாரு. அப்போ அப்படி என்ன அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி நின்று விட்டது. அப்ப அந்த ரகசியம் சொன்னவுடன் தேவர்கள் சென்று விட்டார். நாடகம் கும்பன் சம்மாரம் என்ற நாடகத்தோடு முற்றி பெற்றது. இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்தவர்களும் காதால் கேட்டவர்களும் அதோ மாரியம்மன் அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம், விட பெறுகிறோம். கைத்தடை வள்ளூர் பக்கம் முருக்கம்பாடி எல்லாம் மசாலா போடுவோம்.